ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீரக சம்பா அரிசி வச்சு ஒரு குஸ்கா எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறேன். ஜீரக சம்பா அரிசி நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன அரைக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து நான் மிக்சியில் அரைக்க வேண்டியதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா, இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு வச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து குஸ்காலாம் செஞ்சீங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தில் ஒன்று இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி தான் நான் வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து குஸ்காவுக்கு வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு டம்ளருக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சு அரைக்கிறோம். மூணு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் தாளிக்கும் போது. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குஸ்காவை நம்ம தாளிச்சுக்குவோம். இந்த குஸ்கா செய்கிறதுக்கு நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இலை, இதெல்லாமே நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி வச்சு அரைச்சிட்டோம். ஒரு ஃப்ளேவருக்காக முழுசாக வந்து போட்டு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வந்து பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். இந்த பெரிய வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குஸ்காவுக்கோ பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் செய்யும்போது வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. இதோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போது நம்ம கீறி வச்சுருக்கிற ஒரு மூணு பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்குவோம். இதுவும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிக்கட்டும். கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் இதில் போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கி விடுவோம். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். இப்போ இதை வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதங்கின பிறகு தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு மீது எவ்வளோ வந்து நமக்கு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி இதில் வந்து கொஞ்சம் உடையிறாப்பில் வதங்கி இருக்கட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இதில் நம்ம வந்து கல்லுப்பு போட்டு வதக்கியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பேஸ்ட் வந்து அடி பிடிக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் வதக்கும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க, சிம்லையும் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கும். இது வந்து நல்லா பச்சை வாசம் போக கொஞ்சம் வந்து எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வரமிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சிருக்கேன், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா தூள்லாம் போடலை, ஏன்னா வந்து இதில் வச்சு அரைச்சாச்சு, அதோட வேற தாளிக்க வேற செஞ்சாச்சு. சட்னி கரண்டி அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். இந்த தயிரையும் வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம். ஜீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே நீங்கள் காய்கறி போட்டு பிரியாணி மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதில் எதுவுமே கடையாக போடலைங்கிறதுனால நான் வந்து ஒன்றுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குஸ்காக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்குவோம். மொதல் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கல் வந்து தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த தண்ணிக்கும் இந்த ரைஸோடு சேரும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டாச்சு. நல்லா தண்ணியும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம், இப்படி இந்த அளவுக்கு ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே புளிஞ்சிங்கன்னா கசந்தாப்பில் ஆகிடும். அதனால தான் கடைசியாக இது வந்து சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு
இதையும் ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் இதில் வந்து கடைசியாக பச்சையாக போடுங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வதக்கி விடுறதோட இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோடய மூடிடுங்க. இப்போ நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து நல்லா தூக்கி வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு அடுத்து ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் மூடியை மூடிக்குவோம். மூடின பிறகு ஒரு விசில் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டீம் போன பிறகு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசுப்போடு இருந்தால் தான் நம்ம வந்து குஸ்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மசாலா நீங்களும் அரைச்சி போட்டு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.